Welcome friends, welcome to my channel, my first view. Iniki Christmas special candied orange peel panna porom. Adukku pathina orange palam 3 eduthirukom. Nalla kaluvi todachi vechirukom. Thol pathina idhu mari gettiya irkanum. First இந்த ஆரஞ்சோட தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஈஸியா தோல நீக்கிடலாம் இந்த தோல வெச்சு தாங்க நம்ம இப்போ கேண்டி பண்ண போறோம் அதாவது மிட்டாயி பண்ண போறோம் தோல பாத்தீங்கனா இப்படி நீல வாக்குல அரிஞ்சுக்கோங்க இந்த ஆரஞ்சு பீல் கேண்டி பாத்தீங்கனா கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இது வந்து ப்ளம் கேக் கேக் பேஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் வெறுமனே கூட சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இப்படி நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ண தோலை இந்த சுடுதண்ணில போடுறோம் இப்போ இந்த தோலை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போறோம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த தண்ணியை கீழ கொட்டிட்டு திரும்ப இன்னொரு தண்ணி ஊத்தி குக் பண்ண போறோம் இது எதுக்காக இப்படி பண்றோம்னா அந்த துவர்ப்பு தன்மை வராம இருக்கிறதுக்காக பண்றோம் இப்போ வேக வெச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு புதுசா தண்ணி ஊத்தி இருக்கோம் இதுல திரும்ப இத போடுறோம் இந்த மாதிரி ஒரு 3 தடவை செய்யணும் இது 3வது தடவை நம்ம தோல தண்ணியில இருந்து நீக்கி எடுக்கறோம் இப்போ இந்த தோலை திருப்பி நம்ம வேக வைக்க போறோம் இந்த டிஷ்ஓட டோட்டல் ப்ரிபரேஷன் டைம் இது ஃபுல்லா செஞ்சு முடிக்க ஒரு 40 நிமிஷம் ஆகும் இப்போ இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமா வெந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தோல் எல்லாம் சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு நல்ல சாஃப்ட்டா வெந்திருக்கு பாத்தீங்களாலே தெரியும் இப்ப வந்து நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிரலாம் பேன் வந்து சூடான உடனே கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க அதுல 1/4 கப் சக்கரை ஒரு பட்டை சக்கரை வந்து நல்லா கரையணும்
பாத்தீங்கன்னா சக்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. இங்க வேக வச்சு வச்சிருக்க இந்த ஆரஞ்சு தோலை இதுக்குள்ள போடுறோம். இப்போ இந்த சக்கரை தண்ணியில இது நல்லா வேகணும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோங்க. பார்த்தீங்கன்னா சக்கரை பாகலாம் இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட்டில் ஒன்றா நீல வாக்கில் வைக்க போகிறோம். வச்சு ஆற விட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ண ஜாடியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. கேக்கு பேஸ்ட்ரி இது மாதிரி செஞ்சிங்கன்னா அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா ஆற விட போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரையில் தோய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா சாக்லேட்டில் கூட முக்கி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த தோல். இப்போது இந்த சர்க்கரையில் நம்ம அப்படியே புரட்டி எடுத்துக்கிறோம். ஒன்றா எடுத்து சர்க்கரையில் அப்படியே புரட்டிக்கலாம். இந்த ஆரஞ்சு பீல் கேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்குமே கெடாது. இந்த கேண்டியை பார்த்த உடனே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு டிசைட் பண்ணிடாதீங்க, செய்து பார்த்துட்டு உங்கள் டிசிஷனை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பீல் கேண்டி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.